சிப்வார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சிப்வார் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக இந்த என் மீடியா அப்படிங்கிற அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய அசுர வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த நிறுவனம் நினச்சா அமெரிக்காவை கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியலை பட் ஆனாலும் இந்த என்விடியா சிப்வார் அப்படிலாம் சொல்லும்போது இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும் இஸ்ரேல் ஹமாஸாக இருக்கட்டும் இல்லை தைவான் சீனாவாக இருக்கட்டும் தைவான் சீனா என்ன விக்கி சொல்கிற அப்படின்னா அது சிப்வாருக்கும் இல்லாட்டி தைவான் சீனாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க அது யாரை பாதிக்கும்னா அமெரிக்காவை பாதிக்கும் அதை ரஷ்யாவையும் பாதிக்கும் ஆனால் ரஷ்யா அவங்க இரண்டு பேர்ட்டையும் நண்பனாக இருந்துருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சீனாட்ட ரஷ்யா நண்பன் நண்பனாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு சீனாவினுடைய உதவி கிடைக்கும் ஆனால் அமெரிக்காவுக்கு இதை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாமா வரக்கூடிய ஆண்டுகள் அப்படிங்கிறதுல இந்த சிப்செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிப்செட்டில் நிறைய விஷயங்கள் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை தைவான் தைவானை இருக்கக்கூடிய நிறுவனம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவும் இந்த சிப் வார் அப்படிங்கிறதுல பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாட்டில் நிறைய சிப் நிறுவனங்களை கொண்டு வருவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடத்துவது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய வழியை செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது சைலண்டாக சீனா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா இதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூரல் இன்ஜின் இந்த மாதிரியான மெஷின் லேர்னிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறையவே சிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ வரும் வருடங்களில் எண்பது சதவீதமான சிப்செட் அப்படிங்கிறத சீனாவும் தைவானும் மட்டும் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சீனாவும் தைவானு மட்டும் எண்பது சதவீதம் அப்போ சீனா இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே தைவானை உள்ள இழுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த எண்பது சதவீத சிப்செட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சீனா மட்டுமே செய்யக்கூடியதாக மாறிவிடும் வெறும் இருபது சதவீதம் தான் மீதம் இருக்கும் நூற்றி தொண்ணூறு நாடுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதில் அமெரிக்கா இருக்காங்க போட்டி போகிறதுக்கு இந்தியா இருக்காங்க இப்படின்னு சொல்லி பல நாடுகள் இருக்காங்க ஆனால் எண்பது சதவீதம் ஒரு நாட்டுக்கு கீழே அதுவும் சிப் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே போகுது அப்படின்னா அது எதை எந்த செக்டார்ஸ் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மொபைல் ஃபோன் அப்போ நம்முடைய எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் அது பாதிக்கும் டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிற எடுத்து பார்த்தா அதையும் பாதிக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன்லேருந்து ரொம்ப ஹைடெக்காக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் வரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சிப் எயிட்டி பர்சன்டேஜ் சீனா மற்றும் தைவான் கையில போக போகுது அப்படிங்கிற செய்தி இந்த செய்தி தான் இப்ப அமெரிக்காவுக்கு கொஞ்சமா வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும் அப்போது அமெரிக்கா என்ன செய்வாங்க சிப் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாதுப்பா இந்த தைவானை காப்பாற்றுறதுக்கான வழியை நம்ம உருவாக்கணும் தைவானை சீனா அக்குப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி தைவானை அமெரிக்கா அக்குப்பை பண்ணிட்டாங்க இல்லாட்டி அமெரிக்காவினுடைய ஒரு அரசாங்கம் தைவானுக்கு போகுது அப்படின்னா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான யோசனைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த நாட்டில் இல்லாட்டி இந்த உலகத்தில் அவங்க நிலை நிற்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நாடுகள் இருக்காங்க அதை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க தைவான் பிரச்சனை நார்மலாக ஒரு இடப்பிரச்சனை கிடையாது அது ஒரு டெக்னாலஜி வார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டெக்னாலஜி யார்கிட்ட இருக்கப்போகுது கூடுதலான அந்த சிப்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிருக்கட்டும் அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகிருக்கட்டும் அது தைவானை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு எவ்வளோ சுலபமாக கிடைக்கும் அந்த நாலேஜ் அமெரிக்காவுக்கு கிடைச்சா அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ சீனா தைவான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தைவானுக்கு அமெரிக்கா உதவும் போது அமெரிக்கா வைக்கக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனை இதுவாக தான் இருக்கும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சீனாவுக்கு எதிராக நீ சிப்செட் டெவலப்மெண்ட்டுக்கு எனக்கு நீ ரொம்ப உறுதுணையாக இருக்கணும் நிறைய சிப்பை நம்ம டெவலப் பண்ணணும் அதற்கு நான் தான் ராஜாவாக இருப்பேன் கொஞ்சோண்டு பெர்சன்டேஜ் வேணால் நீ வாங்கிக்கோப்பா வைப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னா என்ன விக்கி இது நடக்குமா அப்படின்னு கேட்டா ஏங்க செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துக்கோங்க முதல் உலக போர் எடுத்துக்கோங்க அமெரிக்கா வல்லரசானது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் டாலர் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சம அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் அப்படிங்கிறதோ இல்லாட்டி டீசல் அப்படிங்கிறதோ டாலர் வழியாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத வீதியாக அமெரிக்கா அமல்படுத்தி விட்டது எல்லா இடங்களிலுமே வந்து இப்போ அமெரிக்காவினுடைய டாலர் தான் அந்நிய செலவாணியாக இருக்குது அப்போது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் கேட்குறாரு நான் சமீபத்தில் தான் அந்த வீடியோவை பார்த்தேன் அவர் என்ன கேட்குறாருனா அமெரிக்காவுக்கு கூடுதலான கடன் இருக்கே மீதம் இருக்கும் நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கடன் இருக்கே இந்த இரண்டு கடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அமெரிக்காவினுடைய கடன் அப்படிங்கிறது நம்ம கடன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும் பணத்தை அச்சடிச்சு அந்த கடனை நம்ம கொடுத்துடலாம் ஆனால் ஆப்பிரிக்கா ஒரு கடன் வாங்கியிருக்கிறது அப்படின்னா ஆப்பிரிக்கா அந்த கடனை திருப்பி தருவதற்கு அமெரிக்க டாலரை உருவாக்க வேண்டியிருக்கும் அதாவது அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளை தேடிப்போகணும் அமெரிக்கா கூட அவங்க பிஸ்னஸ் வச்சுக்கணும் இல்லை அமெரிக்காவினுடைய டாலர் கிடைப்பதற்கான வழிவகையை ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்போ யாரை சுற்றி ஆப்பிரிக்கா இருந்தே ஆக வேண்டும் அமெரிக்கா அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை நம்பி மட்டுமே இருக்கணும் ஆனால் அமெரிக்காவினுடைய கடன் அப்படிங்கிறத அமெரிக்கா தீர்ப்பதற்கு என்ன செஞ்சால் போதும் ப்ரெஸில் போய் பேப்பர் அடிக்கிற மாதிரி பணப்பெட்டியை அடித்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி அவங்க சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போ நீ நம்ம கேட்கலாம் நம்ம ஊர்லேயும் பேப்பர் கரன்சி அச்சு அடிக்கலாம் ஆனால் நாம் என்ன செய்யணும் கடன் கொடுக்கணும்ல நம்ம ஒரு பத்து இவ்வளோ நாள் இந்த உலக பொதுமயமாக்குதல் அப்படிங்கிறதுக்கெலாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் ஸோ நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடன்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம பணத்தை அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேக்கானே இந்தியாவினுடைய ரூபாய் ஒரு லட்சம் கோடி இருக்கிறது இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்காட்ட கொடுத்தோம்னா எனக்கு இது வேணாம் உலகத்துக்கு பொதுவான ஒரு கரன்சி டாலர் இருக்குது டாலரை கொண்டு வாம்பான் டாலரை நம்மளால் அச்சடிக்க முடியுமா அது கள்ள டாலர் ஆயிரும் அதாவது தப்பாயிரும் அப்படி நம்மளால் செய்ய முடியாது ஸோ உடனடியாக இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அமெரிக்காவுக்கு எப்போவுமே வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அமெரிக்கா செய்த சூழ்ச்சி அந்த அமெரிக்கா செய்த சூழ்ச்சியை இவ்வளோ சுலபமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயத்தில் அமெரிக்கா இப்போ சூழ்ச்சி இருக்காங்க இந்த சிப்செட்டு விஷயத்தில் தான் ஸோ சிப்செட் அப்படிங்கிறதுல எயிட்டி பர்சன்டேஜ் சீனா தைவான் அப்படின்னு சொல்லும்போது தைவானை பிரித்து அமெரிக்கா அவங்களுடைய சிப்செட் இல்லாட்டி நான் தயாரித்து கொடுக்குற எல்லா நாடுகளுக்கும் எனக்கு இவ்வளோ கமிஷன் தாங்க எப்படி நான் பிரிண்ட் பண்ணி தரேன் நீங்கள் இதை பொதுவாக கரன்சியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அமெரிக்கா சிப்செட்டையும் ஒரு காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் இன்னொரு நாடு அந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்பர் பண்ணி படிக்கும்போது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான கனவு என்ன ஆகிரும் ரொம்ப பெரிய அளவில் இடிஞ்சு விழுந்துடும் பட் ரொம்ப அகர்டாக இருக்காங்க தைவான்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் நார்மல் ஒரு ஒரு நாட்டை விட பத்து வருஷம் முன்னோடியில் முன்னாடி நிற்கிறாங்க அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் செஞ்சு அவ்வளோ டாக்குமெண்ட் அவங்க வச்சுருக்காங்க அவ்வளோ ப்ரோட்டோடைப் அவங்கக்கிட்ட இருக்குது அவ்வளவு ரிசல்ட் இருக்குது இது எல்லாத்தையுமே அவங்க கண் கூட பார்த்துட்ருக்காங்க அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் எந்த மாதிரியான சிப்செட்டுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும் இந்த மாதிரி தைவான் போன்ற நாடுகளுக்கு தெரியும் ஸோ அதனால கண்டிப்பாக நாம தைவான் கூட மோதுறது அப்படிங்கிறது இல்லை தைவானை பிடிக்க போகும்போது தைவான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அகடா போயிடுவாங்க பார்க்கலாம் இதில் அமெரிக்காவினுடைய இந்த சித்து விளையாட்டு பெட்ரோல் டாலர் மாதிரி பெட்ரோ சிப் இல்லாட்டி சிப் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு டேர்மை கொண்டு வந்து நான் செஞ்சால் தான் நான் சொன்னால் தான் இந்த நாடுகளுக்கு சிப் ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா சிக்கலாக மாறும் அந்த சிக்கலை இப்போதே உணர ஆரம்பித்திருக்கிறோம் அது படிப்படியாக நம்முடைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இதெல்லாம் புரிந்தால்தான் பெட்ரோல் டாலர்னால் என்ன அது எப்படி உருவாச்சு அதுக்கு பின்னாடி அமெரிக்கா எப்படி வல்லரசாக மாறியது நம்ம ஏன் எவ்வளோ அச்சடித்தாலும் அது வேல்யூ இல்லைன்னு சொல்கிறோம் நாம் ஏன் கடனாளியாக மாறிடுவோம் நமக்கேன் இன்ஃப்ளேஷன் வரும் இல்லாட்டி அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எங்ஸ்டர்ஸ் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அடுத்ததாக பெண்டகனுடைய ஒரு கன்ஃபர்மேஷன் தான் பெண்டகன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் எங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது உக்ரைனுக்கு உதவுறீங்களா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் நாங்கள் உக்ரைனுக்கு உதவிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஏன்னா உக்ரைனுக்கு உள்ளே வந்து உதவலை உக்ரைனுக்கு ரொம்ப இருந்து அமெரிக்கா சொன்னபடி நாங்கள் உதவி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பெண்டகன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நாங்களே வந்து பார்த்துக்குறோம் நாங்களே வந்து எல்லாமே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் எங்களுடைய கண்காணிப்பில் உக்ரைன் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்குறதான் இப்போ பெண்டகன் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அடுத்ததாக கியூ அப்படிங்கிறது கவுண்டர் ஒஃபென்சிவ் தான் ஏன்னா இன்றைக்கு கர்க்கீவ் இருந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு எண்பது செட்டில்மெண்ட் இருக்குது அந்த எண்பது செட்டில்மெண்டில் இருந்தும் சீக்கிரமாக மனிதர்கள் வெளியேறுங்கள் ஏன்னா ரஷ்யாவினுடைய அடுத்த போர் ரொம்ப துரிதமாக இருக்கும் போது அவங்க இந்த கர்கியூ ரீஜனில் இந்தந்த ஏரியாவை அடிச்சிடலாம் ஸோ உடனடியாக மக்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி வொக்கேஷன் அப்படிங்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்போது கர்கியூ ரீஜனையும் இவங்க பிடிச்சிட்டாங்க ரஷ்யா பிடித்து விட்டார்கள் என்றால் உக்ரைனுக்கான இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் ஸோ உக்ரைனுக்கு உதவ வேண்டிய நாடுகள் உதவி செய்யாமல் அவங்களுடைய கவுண்டர் கரன்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் பாரிஸில் நடந்த மீட்டிங்கில் நடந்திருக்கு அப்போ பாரிஸில் ஃப்ரான்ஸ் உட்பட பல நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் தோற்ற விடலாம் எண்பது பர்சன்டேஜ் உக்ரைன் தோற்று விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இதுக்கு மேலே உக்ரைன் தோற்கலாம் ஆனால் தோற்கும்போது நம்ம என்ன செய்யணும் நேட்டோ படைகளை வைத்து உக்ரைனுக்கான உதவிகளை கொடுக்க வேண்டும் ஏன்னா ரஷ்யாவை நம்ம அழிச்சே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி கிவ்வினுடைய தோல்வி ரஷ்யாவினுடைய அழிவுக்கு காரணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு அதாவது உக்ரைன் தோற்க 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 ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த வெறி அந்த வேகம் பல நாடுகளுக்கு கூடலாம் அதன் காரணமாக ரஷ்யாவை அடிப்பதற்கு புதிய கூட்டணியை உருவாக்கி என்ன செய்யலாம் ரஷ்யாவை அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கிறது சோ ரஷ்யாவினுடைய தோல்வி அப்படிங்கிறது தான் இங்கே மேற்குலக நாடுகளுக்கு வேண்டுமா அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய தோல்வி கிடையாது ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி அடுத்ததா ரஷ்யா எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் சோ குபியான்ஸ்கி அப்படிங்கிற பகுதியை விட்டு மனிதர்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொன்னதும் கவுண்ட் தேவையான ஆயுதங்கள் இன்னும் வந்து சேரவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் ஏன்னா கர்கீவ் அப்படிங்கிற ஏரியாவை ரஷ்யா பிடித்தெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது கவுண்டர் ஆஃபென்சிவ் இப்போதைக்கு உக்ரைனால் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்பட சொல்லுகிறது ஸோ உக்ரைனுடைய நட்பு நாடுகள் உக்ரைனுடைய மிக முக்கியமான அமெரிக்கா போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு என்ன செய்ய போறாங்க இந்த சிப்வார் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நடக்குமா சீனா தைவான் பிரச்சனையில் தைவானை சுற்றி வளைத்து சீனா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படி நடந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு அது எவ்வளோ பெரிய சிக்கலாக மாறும் அதாவது ஒரு ட்விஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பெட்ரோ டாலரை வச்சு எப்படி அமெரிக்கா முன்னிலையில் வந்தது அமெரிக்கா வளரசு அப்படின்னு சொல்லி வந்தாங்களோ சிப்செட்டை வச்சு சீனா முன்னிலையில் வந்துவிடும் சீனா தைவான் பிரச்சனை சீனாவினுடைய பக்கம் ரிசல்ட் வந்தது என்றால் அதற்கு அமெரிக்கா எப்படியாவது ஒரு தடை போடுவதற்கு ட்ரை பண்ணுவாங்க தடுப்பதற்கு முடிவெடுப்பாங்க பார்க்கலாம் அந்த முடிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் வேர்ல்டு போலிட்டிக்ஸை தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி वनकम